அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. நான் டிஎம்ஜி 168 நலீம் நிஹ்லா தஹானி. விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து அதி பல கோடி மக்களை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் வல்லவனாம் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா என்று கூறி நான் இந்த அரிய வாய்ப்பில் இன்றைய சமுதாயத்திற்கு விழிப்பூட்ட எடுத்துக்கொண்ட விடயம் யாதெனில், இன்றைய சமுதாயமும் இஸ்லாமும் ஆம் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் சிறு பிள்ளைகளும் இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்கள் கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு வகையில் பிள்ளைகளின் வளர்ப்பும் ஒரு காரணமாக அமையலாம். இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு புதிய சினிமா பாடல் வெளிவந்துவிட்டது என்றால் சிறு பிள்ளைகள் தொடக்கம் இளைஞர்கள் வாயில் மிக விரைவாக ஊசலாடி விடுகின்றது. அதே மார்க்க விடயங்களில் அல்லது குர்வான் ஓதுவது என்றால் கடினம்தான். பண்டைய காலத்திலிருந்து சில விலங்குகள் அழிந்து வருவது போல இன்றைய இஸ்லாமும் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகின்றது. அண்மையில் ஓர் ஆய்வு நடத்தப்பட்டது. அதாவது 2020 காப்போத்த சாதாரணதர பரீட்சையில் மாணவர்கள் இஸ்லாம் பாடத்தில் பூஜ்ஜியம் மட்டத்தில் அடைவு காணப்படுகின்றது. மிகவும் வருத்தத்திற்குரிய விடயமாகும். இஸ்லாம் எங்கே, நாம் எங்கே, சற்று சிந்தித்து பார் இன்றைய சமுதாயமே. அவ்வேளை தொழுவது போன்றது தற்பொழுதைய சமுதாயத்திற்கு 5000 தடவைகள் பாரிய சுமைகளை சுமப்பது போன்றதாகும். இன்றைய சமுதாயம் அல்லாஹ் தடுத்த 7 பெரும்பாவங்களையும் 7 நொடிகளுக்குள் செயலாற்றுகின்றது. ஏன் இவ்வாறு இஸ்லாம் மார்க்கம் படிப்படியாக அழிந்து வருகின்றது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால், நவீனமும் அதிகரித்தது, நாகரீகமும் அதிகரித்தது, செல்வமும் பெருகியது, அல்லாஹ் மீது உள்ள பயமும் நீங்கியது. ஆகவே ஒவ்வொரு நொடியும் நாம் யோசிக்க வேண்டும். தற்பொழுது நாம் செல்வந்தராக இருக்கமென்றால் அல்லாஹ் எமக்கு தந்த அருட்கொடை என்றுதான் எண்ண வேண்டும். முதலில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இஸ்லாம் மார்க்கம் எம்மை வற்புறுத்துவதல்ல, நன்மையின் பால் இட்டு செல்வதாகும். ஆகவே இன்றையிலிருந்து இஸ்லாம் மார்க்கத்தை கட்டியெழுப்புவோம், விழிப்பூட்டுவோம். இளம் சந்ததியினர் நாம், எம்மால் முடியாதது எதுவும் இல்லை. எனது நோக்கம் இவ்வுரையை பலதரப்பட்டவர்களுக்கு மத்தியிலும் எடுத்துச் செல்வதாகும். அந்த வகையில் எனக்கும் இவ் இளங்குரல் சொற்பொழிவு தொடரை வழங்க வாய்ப்பு தந்த கிரேட் மைண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நடாத்தும் குரோத் மைண்ட்ஸ் பாடநெறிக்கும் அதன் வளவாளர் ஃபஸ்லானிக் சர் காத சர் அவர்களுக்கும் பல கோடி நன்றிகளை தெரிவித்ததோடு என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். ஜிசாகமுல்லா ஹைரா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ண கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.